சிவகாசியில் 10ஆம் வகுப்பு மாணவனை காதல் வளையில் வீழ்த்தி அத்துமீறியதாக டியூஷன் ஆசிரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகாசியை சேர்ந்தவர் 24 வயது இளம்பெண் எம்ஏ பட்டதாரியான இவருக்கும் திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். கணவர் வீட்டில் இருக்கும்போது அந்த இளம்பெண் சில தனியார் பள்ளிகளில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்துள்ளார். மேலும் வீட்டில் டியூஷனும் எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் ஒருவன் ஆசிரியையிடம் டியூஷனுக்கு சென்று வந்துள்ளார். அப்போது சிறுவனுடன் ஆசிரியைக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நெருக்கமான நட்பாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. நடப்பாண்டில் 16 வயது சிறுவன் கல்வியை தொடராமல் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளான். கணவரை பிரிந்த இளம்பெண்ணும் ஆசிரியை வேலைக்கு செல்லாமல் தாய் வீட்டில் இருந்துள்ளார். பெற்றோர் வீட்டிலிருந்தபடி மாணவ மாணவிகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து வந்துள்ளார். மாணவன் படிப்பை நிறுத்திய பிறகும் அவன் உடனான நட்பை ஆசிரியை தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் ஆசிரியை சிறுவனை வெளியூருக்கு அழைத்து சென்றுள்ளார். மகன் வீட்டுக்கு வராததால் மகனை காணவில்லை என்று தந்தை சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் ஆசிரியையுடன் இருந்த சிறுவனை தேடி பிடித்து அழைத்து வந்து விருதுநகரில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சிவகாசி கிழக்கு பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். விருதுநகர் குழந்தைகள் காப்பகத்தில் இருந்த சிறுவனுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார். டியூஷனுக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவனுடன் ஏற்பட்ட விபரீத நட்பால் ஆசிரியை சிறை சென்ற சம்பவம் சிவகாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.